நான் அவரை கேட்டுக்கிறேன், இவர் உண்மையிலேயே மான ரோஷம் உள்ளவராக இருந்தா அம்மா வந்து அடையாளம் காட்டினாங்க இவர் எங்கள் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு. ஸோ அந்த தொகுதியில் 5 வருஷம் வந்து எந்த கொடியை காட்டி அவர் வந்து ஓட்டு வாங்கினார், எந்த கொடியை காட்டி ஓட்டு வாங்கினார், அதிமுக கொடி, அதிமுக பேர், அண்ணா என்ற பேரை சொல்லி தான் இவர் வந்து அன்றைக்கி அம்மாவால் அன்றைக்கி வந்து எம்எல்ஏ ஆனவர். இவர் என் நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ மானரோசம் சூடு இருந்ததுன்னா இவர் என்ன பண்ணனா அந்த 5 வருஷம் சம்பளம் இருக்குல்ல அதை வந்து திருப்பி கொடுத்துடணும். இந்த சம்பளம் 5 வருஷம் நான் வந்து இந்த அதிமுக கொடியை காமிச்சு நான் ஓட்டு வாங்கினேன், எனக்கு இது தேவையில்லை இது அப்படின்னு 5 வருஷம் வாங்கின சம்பளத்தை அரசாங்க கருவூலத்தில் செலுத்திடணும். ஒன்று. ரெண்டாவது என்ன செய்யணும்னா, பென்ஷன் இப்போ வருது, இப்போ எம்எல்ஏவுக்கு அதை வாங்குறார் அவர், அந்த பென்ஷன் வாங்குவானா லெட்டர் கொடுத்தணும். இந்த ரெண்டு கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல சொல்லு சார். வந்து கொச்சையாக பேசியிருக்காரு, டெல்லியில் வந்து இங்கே உள்ளவங்களோட எல்லாரும் தஸ்தாவேஜுகள் இருக்குது, மிரட்டி ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருக்காங்க வீடியோ இது அவரா, அதாவது அதான் சொல்கிறேனே, ஒரு 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 ஆதாரம் இல்லாமல் ஒரு விளம்பரத்துக்காக அவர் பேசுகின்ற பேச்செல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடாது. ஓகே, நம்ம வாங்க கடலுக்கு போகலாம் வாங்க.